பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் மற்றும் நம்மளோட உலக நாயகன் கமலஹாசனும் சேர்ந்து இந்தியன் டூ அப்படின்ற ஒரு படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்துருந்தது. அதே மாதிரி அந்த படத்துடைய ப்ராசஸும் சூப்பராகவே போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஒர்க் அந்த படத்துக்கான முடிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால வந்து அந்த படத்தை பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சங்கர் வந்து ராம் சரணை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதே மாதிரி அதனுடைய லான்ச்சும் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல சூப்பராக நடந்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த ராம் சரண் படத்துக்காக பாத்தீங்கன்னா டேட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 டேஸ் வந்து சங்கர் சார் கொடுத்திருக்காரு. அந்த டேட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அதுலயும் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால சோ இப்போதைக்கு இந்தியன் டூ படத்தை ஷூட்டிங் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்கர் சார் வந்து அந்த படத்தை முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா சோ இந்தியன் டூல இணைய போறாரு அப்படின்ற மாதிரி அபிஷியல் டாக் வந்து வந்துட்டு இருக்கு. சோ இப்போ இந்தியன் படத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% ஆஃப் ஒர்க் வந்து பேலன்ஸ்ல இருக்கு. சோ ராம் சரணுடைய படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்துக்குள்ள வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து படக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விவேக் சாருடைய சீன்ஸ் இருக்கு இல்லையா, சோ அவருடைய சீன்ஸ் வந்து மறுபடியும் ரீஷூட் பண்ண போறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸும் போயிட்டு இருக்கு. இந்தியன் டூ படத்துடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போற ஷூட்டிங் வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றது சரியா தெரியல. இந்தியன் டூ படத்துடைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரியில வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்டார் காஸ்ட் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சித்தார்த் இருக்காரு, பிரியா பவனி சங்கர் இருக்காரு, பாபி சிம்மா இருக்காரு, சமுத்திரக்கன் இருக்காரு, காஜோ அகர்வால் இருக்காங்க, மற்றும் பல நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன். இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி வர்மன், அதுக்கப்புறம் ரத்னவேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் டூ இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கீழே இருக்கு, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.